விஜய் அஜித் கிளாஷ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் டாக் ஆஃப் த டவுனாக மாறின கிளாஷ்னா அது சிம்பு தனுஷோட கிளாஷ் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை எப்படி ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சதுன்றது ஆல்ரெடி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத ஒரு சிலருக்காக நம்ம பங்குக்கு சொல்லிடுவோம். 2002 ஆரம்பிச்சு இவங்க பிரச்சனை 20 வருஷம் தாண்டி இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா இவங்களுக்கு என்ன கிளாஷ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா பார்ட் 2 பஞ்சாயத்து. அதாவது இது வரைக்கும் டைலாக், பெர்ஃபார்மன்ஸ், சாங், இன்டர்வியூ, ஆடியோ லான்ச்சுன்னு பல இடங்கள்ல ஒருத்தர் தாக்கி அவங்களோட கிளாஷை காமிச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த வருஷத்துல இருந்து ரெண்டு பேருக்கும் பார்ட் 2 பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாரோட பார்ட் 2 படம் பட்டை கிளப்ப போகுது, யாரோட பார்ட் 2 படம் ஃபர்னிச்சர் லிஸ்ட்ல சேர போகுதுன்னு ஒரே ஆர்வமா இருக்கு. தனுஷ் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேரையும் அவங்களை அவங்களே காம்படிட்டரா நினைச்சுக்கிட்டு தாண்டி இவங்க ரெண்டு பேரும் டஃப் காம்படிட்டர் தாம்பான்னு சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேருமே மல்டி டேலண்டட் பர்சன், ஆக்டர், டான்சர், டைரக்டர், லிரிக்ஸ், சிங்கர், எந்த ரோல் கொடுத்தாலும் பெஸ்ட்டா பண்ணுவாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்க டேலண்ட் இருக்கவே தான் இவங்களை ஒரு நல்ல காம்படிட்டரா நம்மளும் ஏத்துக்கிட்டோம். சரி, இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பஞ்சாயத்துக்களை ஒரு சின்ன அலசல் அலசிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட அப்கமிங் பார்ட் 2 படங்களோட பஞ்சாயத்து என்ன, எந்தெந்த படங்களோட பார்ட் 2 வரப்போகுது, அதை யார் டேரக்ட் பண்ண போறதுன்னு எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்க்க வீடியோக்குள்ள போலாமா? இந்த வருஷம் நீங்க காலேஜ் முடிக்க போறீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தேவைப்படுறது ஒரு நல்ல வேலை. அதுலயும் மெக்கானிக்கல் சிவில் முடிச்சுட்டு கூட ஐடில ஜாப் கிடைச்சா லைஃப் செட்டில் தானே இருப்போம். ஆனா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கம்பெனிஸ் கேக்குற ஸ்கில்ஸை டெவலப் பண்றது. அதை பண்ணிட்டாலே போதும், நீங்க உங்க ட்ரீம் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிடலாம். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி இப்ப 1500 பிளஸ் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க ஒரு லைவ் டெமோஸ்ட்ரேஷனை கண்டக்ட் பண்றாங்க. அதை அட்டன் பண்ணி தான் எல்லாரும் பிளேஸ் ஆயிருக்காங்க. நீங்களும் அதை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டெமோஸ்ட்ரேஷனை அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சிம்பு அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்ச கையோடையே ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு வயசு பாப்பாவா இருக்கும் போதே உறவி காத்து கிளி படத்துல குழந்தை ரோல நடிக்க ஆரம்பிச்சு அப்படியே அவங்க அப்பாவோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள்ல சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சு 2002 காதல் அழிவதில்லை படம் மூலமா ஹீரோவை என்ட்ரி கொடுத்தாரு. பட் படம் என்னவோ சுமாரா தான் ஓடுச்சு. இந்த ஏழை வீட்டு பையன் பணக்கார விட்டு போன காதலிக்கிற கான்செப்டை பார்த்து பார்த்து புளிச்சு போன நம்மளுக்கு இந்த படம் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. இந்த பக்கம் நம்ம தனுஷோட ஒரிஜினல் நேம் வெங்கடேஷ் பிரபு குருதி புனல் படத்துல அரவிந்த் கிருஷ்ணா ரோல இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு தனுஷ்னு பேர் வச்சுக்கிட்டாரு. படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்த டைம்ல சரி படிப்பு தான் வரல, நடிப்பாவது ட்ரை பண்ணுவோன்னு அவரோட அண்ணா எழுதி அப்பா டைரக்ட் பண்ண துள்ளுவதை இளமை படத்துல டெபிட் ஆக்டர் நடிச்சாரு. ஃபர்ஸ்ட் படத்துல அவ்வளவு யதார்த்தமா நம்ம தனுஷ் நடிச்சிருப்பா அப்படி. பிளஸ் அந்த படம் டீனேஜர்ஸ்க்கு அப்ப புடிச்ச படமா இருக்கும், ஸ்லீப்பர் ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் சிம்புக்கு தம் படம் சொல்லிக்கிற மாதிரி ஓடிச்சு, அலை ஊத்தி முடிக்குச்சு. இந்த பக்கம் நம்ம தனுஷுக்கு காதல் கொண்டேன், திருடா திருடி ரெண்டுமே சூப்பர் ஹிட். சோ நம்ம தனுஷ் ஹாட்ரிக் சக்சஸ் அடிச்சது பார்த்துட்டு யாரா இந்த பையன் இவ்வளவு டேலண்டா இருக்கானே, கட்டுனா இவனை கட்டுனடா சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷுக்கு துண்டில் போட்டாங்க. ரொம்ப டூ மச் திருத்தம். நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அவங்களை தேடி போல, அவங்க தான் நம்மளை தேடுவாங்க. தட் இஸ் தி ட்ரூத். துண்டில் போட்டது திமிங்களாச்சே, சும்மா விடுவாங்களா? தனுஷ் துண்டில்ல மாற்ற மாதிரி மாட்டி சேஃபா செட்டில் ஆயிட்டாரு. பட் தனுஷுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்வர்யாவும் சிம்புவும் காதல் பண்ணாங்கன்றது நீண்ட காலமாவே சோசியல் மீடியாவில் உலாவிக் கொண்டிருக்கும் ஒரு செய்தி. அதுவும் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாண டைம்ல ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி யூடியூப் பத்தி அறியாத காலத்திலேயே அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. அஞ்சு வருஷமா நான் லவ் பண்ணியா இல்லையா சொல்லு. விட்டுறேன்னு சொல்றேன். விட்டுறேன், நான் இப்ப விட்டுறேன். நீ பதில் சொன்னாதான் நான் விடுவேன். சொல்லு. பதில் சொல்லல, விட மாட்டேன். விட மாட்டேன். இந்த டைலாக் ஏத்த மாதிரி தனுஷுக்கு அடுத்து சுல்லான் ட்ரீம்ஸ் ரெண்டுமே ஃபெயிலியர் படமா போச்சு. அதுல வேற மன்மதன் ட்ரீம்ஸ் ரெண்டு படமும் ஒரே நாள ரிலீஸ் ஆகி போட்டி போடுச்சு. மன்மதன் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க ட்ரீம்ஸ் மொத்தமா ஊத்தி முடிக்குச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு தேவதையை கண்டேன், புதுப்பேட்டை, திருவிளையாடல் ஆரம்பம்னு சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் சிம்பு தொட்டி ஜெயா சரவணன் கமர்ஷியல் படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி 100 நாள் 200 நாள் அவங்களோட சக்சஸ் போஸ்டர் அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும் போது தனுஷோட திருவிளையாடல் ஆரம்பம் படத்தோட 100வது நாள் போஸ்டர்ல இது வரைக்கும் அவரோட படங்கள் எத்தனை எத்தனை நாள் ஓடி இருக்குன்றத புள்ளி விவரத்தோட போட்டு அவங்க கெத்த காட்டினாங்க. அந்த போஸ்டர்ல துள்ளுவதை இல்லமை 125 டேஸ், காதல் கொண்டேன் 178 டேஸ், திருடா திருடி 203 டேஸ், புதுக்கோட்டையில இருந்து சரவணன் 111 நாள், தேவதை கண்டேன் 128 டேஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாக்டா டீடைல் போட்டு தனுஷோட சக்சஸ் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுவும் தேவதை கண்டேன் படம்லாம் இது வரைக்கும் யாரும் யோசிக்காத வித்தியாசமான கதை. அதுக்கேத்த மாதிரி தனுஷ் ஆக்டிங்ல கலக்கிட்டாருன்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கப்போ அந்த படத்தோட கான்செப்ட டோட்டலா டேமேஜ் பண்ற மாதிரி நம்ம சிம்பு அவரே டைரக்ட் பண்ண வல்லவன் படத்துல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல
கோர்ட் வாசல்ல போய் நிப்பேன்னு பாத்தியா? ரீமா சார் பிரேக்அப் பண்ணிட்டு பல டைலாக்ஸ் ஃப்ளோல பேசும்போது நடுவாப்புல லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா அவ கூட என்ன சேர்த்து வைங்கன்னு கோர்ட் வாசல்லயோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயோ போய் நிப்பேன்னு நினைச்சியா சிங்கண்டி அப்படின்னு ஒரு டைலாக கோர்த்து விட்டு தேவதி கண்ணன் படுத்துற கான்செப்டையும் தனுஷையும் டேமேஜ் பண்ணி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நல்ல படங்களா சூஸ் பண்ணி நடிச்சு டாப் ஹீரோ லிஸ்ட்ல சேர்ந்தாங்க. நடுவாப்புல நம்ம சிம்பு ஒரு ரெண்டு வருஷம் அதாவது 2013 அண்ட் 2014 பெருசா இந்த படத்துல கமிட் ஆகாம நல்லா ரெஸ்ட் எடுத்து லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி டைம்ல நம்ம தனுஷ் கோலிவுட்ல மரியான் விஐபி மாதிரி படம் பண்ணிக்கிட்டு பாலிவுட்லயும் ராஞ்சனான்ற படம் மூலமா என்ட்ரி போட்டாரு. சோ இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்ச தனுஷ் 2014 ரிலீஸ் ஆன அவரோட அனேகன் படத்துல வந்த டங்கா மாரி உதாரி பாட்டுல ஆப்பனண்டா ஆலையில சோலோ ஆகிட்டேன் நான் முன்ன போல இப்ப இல்ல ரொம்ப மாறிட்டேன்னு ஒரு லைன் ஆட் பண்ணி அதை அவரே பாடி சிம்புவை காண்டாக்கி விட்டாரு. தனுஷ் சும்மா இருக்கும் போதே வம்பிழுக்கிற நம்ம சிம்பு இப்படி வாண்டடா வந்து வம்பு கெடுத்தா சும்மா இருப்பாரா? உடனே 2015 ரிலீஸ் ஆன வாழு படத்துல இப்படி ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. பசங்களை பாக்க பாக்கதான் பிடிக்கும், ஒன்னு மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிச்சிடும். அதுல உன்ன மாதிரி பசங்களை பார்த்தாலே பிடிக்கும்ன்ற டைலாக்க அனுப்பிச்சுக்க சொல்லுவாங்க. இது எதுக்கு பதிலடினா படிக்காதவன் படத்துல தனுஷுக்கு வச்சிருந்த இந்த டைலாக் பதிலடி. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்க தான் பிடிக்கும். இந்த டைலாக் அந்த டைம்ல செம்ம கான்ட்ரவர்சி கலப்பும். ஒரு இன்டர்வியூல கூட தனுஷ் கிட்ட இதை பத்தி கேட்டிருப்பாங்க. அதுக்கு தனுஷ் ரொம்ப கூலா பதில் சொல்லிட்டு போயிருப்பாரு. அது வந்து காம்படிஷன் கிடையாது, என்ன மாதிரி பசங்களை நிஜமாவே பாக்க பாக்க தான் பிடிக்கும், பார்த்தோன்னா பிடிக்காது. சிம்பு அழகா இருக்காரு, பர்சனாலிட்டியா இருக்கா, அவர் மாதிரி பசங்களை பார்த்தோன்னா பிடிக்கும். அதனால அவர் அவருக்கு தகுந்த ஆடியன்ஸ்க்கான டைலாக் அவர் சொல்றாரு. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்கதான் பிடிக்கும். சிம்பு மாதிரி பசங்களை பார்த்தவன்னு பிடிக்கும். அது அன்சிக்கா என்ன சொல்ற, நானே சொல்றேன். ஏன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் படத்துல கூட இப்படி ஒரு டைலாக் வச்சு தனுஷ் அட்டாக் பண்ணிருப்பாரு. நீ அழிக்கிறதுக்காக வந்த அசுரனுக்காக வந்த அசுரனுக்காக வந்திருக்க தனுஷ் அவர் காம்படிட்டரை தான் பாக்குறாருன்றத அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே சிம்பு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. ஜாலியான ஒரு டைப் அண்ட் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நான் வந்து பேசினாலும் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. தனுஷ்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிப்போம். ஸோ எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை. பட் எப்பவுமே நான் சொல்லுவேன், சரி நம்ம பேசுறது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுங்கிறது வேற, பட் சினிமாங்கிறது சினிமா. அங்கே நீங்கள் எனக்கு எதிரி தான், அங்கே வந்து நான் வந்து சண்டை போடுவேன், வா பார்த்துடலாம் அப்படின்னு. அது இருக்கணும், அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது, ஒரு 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 பவர் இருக்காது. வி லூஸ் தட். சிம்பு கிட்ட நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயமே இந்த ஓபன் டாக் தான். இப்ப வரைக்கும் கூட தனுஷ் ஏதாவது பண்ணா அதை மொக்க பண்ற மாதிரியான விஷயங்களை எஸ்டிஆர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. லாஸ்ட் இயர் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்ல தனுஷ் மாஸ்னா என்னன்னு ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. இல்ல ஒரு ஹீரோ செஞ்சிருவேன் அப்படின்னு பேசிட்டு அப்படி ஸ்லோ மோஷன்ல நடந்து போனா அது மாஸ். அந்த ஆடியோ லஞ்ச் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு நடந்த வீட்டுக்கு ஆடியோ லஞ்ச்ல சிம்பு அந்த மாசன்ற வார்த்தையை மொக்க பண்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருப்பாரு. படம் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை, படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது அவங்களுடைய வேலை. சோ நம்ம அத பெருசா நம்ம படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு இது மாஸ் இது அப்படி இது கிளாஸ் அதெல்லாம் எதுவும் சொல்றதா இல்லை. சினிமா விட்டு எஸ்டிஆர் போயிட்டாரு. இனிமேல் தனுஷ் தனிக்காட்டு ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப லைனா ஹிட் படங்களை கொடுத்து வேற லெவல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பல விஷயங்களை போட்டி போட்டவங்க இனிமேல் பார்ட் டூ படங்கள் மூலமா ரெண்டு பேரும் பேக் டு பேக் போட்டி போட போறாங்க. பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், எது பெருசுது அடிச்சு காட்டு. இந்த பக்கம் தனுஷ் அவர்கள் வாத்தி படுத்துற ஆடியோ லஞ்ச் அப்பவே வடசென்னை கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தாரு. வடசென்னை டூவா எப்போன்னு தெரியல, கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா விடுதலை பார்ட் 2 அண்ட் வாடிவாசல் படங்களை முடிச்ச கையோட வடசென்னை 2 வந்து அதை முடிச்சிட்டு பண்றோம். அதே மாதிரி ஒரு ஒன் வீக் முன்னாடி செல்வராகவன் அவர்கள் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் புதுப்பேட்டை 2 இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன்னு ஸ்வாக் லுக்ல ஒரு அப்டேட்டை செதற விட்டுருந்தாரு. அதே மாதிரி 1000 ஒருவன் பார்ட் 2லையும் தனுஷ் அவர்கள் தான் நடிக்க போறாருன்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்டேட் கொடுத்தாங்க. இந்த படத்துல தனுஷ் அவர்கள் தான் நடிக்க போறாருன்றத ஒரு 4 முன்னாடி ஜிவி அவர்களும் ஒரு ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. பேசியிருக்காங்க, தனுஷ் சார் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய பட்ஜெட், பெரிய ப்ராஜெக்ட் தொடர்ந்து பல பார்ட் படங்கள்ல நடிக்கலாம் முடிவு பண்ணிருக்காரு. எஸ்டிஆர் அவர்களோட சினிமா கரியர்ல ஒரு முக்கியமான படம்னா அது தொட்டி செய்யதான். அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ்வர் பாயா நடிச்சிட்டு இருந்த சிம்பு அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேங்ஸ்டரா நடிச்சு ஹிட்டும் கொடுத்தாரு. எப்ப விந்து தனிந்ததுக்கு
காடு படம் ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சதும் அப்பவே தொட்டி ஜெய பார்ட் டூ படத்தையும் எடுத்து ஆகணும்னு எஸ்டிஆர் முடிவு பண்ணி அதுக்கான ஒர்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்துல ஹீரோயின் ரோலுக்கு நைன் தரவா அப்ரோச் பண்ணிருக்காங்களாமா. அதே மாதிரி இந்த படத்துல டைரக்டரான துரை அவர்களும் தொட்டி ஜெயா டூ கன்ஃபார்மா வருதுன்ற மாதிரி அவர் கலந்துகிட்ட இன்டர்வியூல லாஸ்ட் இயரே சொல்லிருப்பாரு. இல்ல தொட்டி ஜெயா டூ வந்து நாங்க ஃபைனல் பண்ணி வச்சிட்டோம் ஸ்கிரிப்ட். அப்ப சீக்கிரமாவே தொட்டி ஜெயா பார்ட் டூ படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்டிஆர் நடிச்ச படங்கள்ல இப்ப வரைக்கும் நம்ம கொண்டாடி தீத்துட்டு இருக்க ஒரு படம் தான் வினி தாண்டி வருவாயா. இந்த படத்துல எஸ்டிஆர் அண்ட் த்ரிஷாக்கு வேற லெவல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். லாக்டவுன் டைம்ல இந்த படத்தோட பார்ட் டூ ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம கார்த்திக் டயல் செய்து என்னன்னு ஒரு சீக்வல் ஷார்ட் பிலிம் கௌதம் மேனன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 84 lakhs வியூஸ் போனது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் எல்லாரும் எப்பயா பார்ட் டூ ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு ரொம்பவே தீவிரமா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எஸ்டிஆரும் கௌதம் மேனனும் வெந்து தணிந்தது காடு படத்துல பிஸி ஆயிட்டதால விடிவி பார்ட் டூக்கு ஒரு வணக்கத்தை போட்டு தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. இந்த படத்துல நடிச்ச விடிவி கணேஷ் அவர்கள் இந்த படம் வந்தாலும் வரும்ன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது மாதிரி ஒரு ஐடியா இருந்தது பேசியா, அது இது பிளான் பண்ணோம், நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம் டியூ டு அதர் ரீசன்ஸு. அதே மாதிரி கௌதம் மேனனும் அவர் கலந்துகிட்ட காலேஜ் ஈவெண்ட்ல நீங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு சிம்பு வரவங்க அவர் அந்த கேள்வி பதில் சொல்லுவாரு இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பாரு. எது எப்படியோ இந்த படத்தோட பார்ட் டூ வரும்ன்றது 50% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப ஆக்ஷன் படங்கள்ல ஓவர் இன்ட்ரெஸ்ட் காட்டு நம்ம எஸ்டிஆர் ஒருவேளை இனி லவ் ஜெனர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு புதுசா ஒரு கொள்கை ஏதாவது கொண்டு வந்தார்னா மேபி இந்த படம் டிராப் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம எஸ்டிஆர் கையில இருக்க இன்னொரு சீக்வல் படம் தான் வெந்து தணிந்தது காடு டூ. இந்த படத்தோட சீக்வல் வரப்போதுன்றத படத்தோட சக்சஸ் மீட்லயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்ட் டூல ஸ்ரீதர் கேரக்டருக்கு வெயிட்டான ரோலை கொடுத்திருக்கேன்னு ஜிவிஎம் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. பார்ட் டூல ஸ்ரீதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டூ ஹீரோ சப்ஜெக்ட்டா தான் இருக்கும். அடுத்து எஸ்டர் கைவச இருக்க பார்ட் டூ படத்தோட பார்ட் ஒன் இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் பார்ட் டூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா. அதாவது எஸ்டர் 48 ஒரு லோக்கல் பீரியாடிக் டிராமான்றதால இந்த படத்தோட டைரக்டர் தேசிங்க பெரியசாமி இந்த படத்தை ரெண்டு பார்ட்டா எடுத்து நரேட் பண்ண போறாராமாம். இந்த படத்தை உலக நாயகன் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் இந்த படத்துல சிம்பு அவர்கள் டியூவல் ரோல் நடிக்கிறாரு, ஒன்னு வில்லன் இன்னொன்னு ஹீரோ. ஆக்சுவலா இந்த கதையை தேசிங்க பெரியசாமி ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லியிருக்காரு, பட் சில பல காரணங்களால அவர் விலகவும் அந்த வாய்ப்பு எஸ்டிஆருக்கு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசியான்னு கேட்டு வாண்டடா வந்து வலையில சிக்கிருக்கு. இந்த படத்தை பெரிய பட்ஜெட்ல பாகுபலி ரேஞ்சுக்கு எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. கூடவே இந்த படத்துல உலக நாயகன் கேமியோ பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். பட்ஜெட் ஜாஸ்தின்றதால தேசிங்க பெரியசாமி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு வராராம். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு மார்ச் செகண்ட் வீக்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுமாம். இப்ப லாஸ்ட் ஃபெப்ரவரி சிம்பு பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. போஸ்டர் எல்லாம் நல்லதா இருக்கு, படமும் நல்லா வந்தா சரி. இந்த படத்தை முடிச்ச கையோட எஸ்டிஆர் அவரோட 50th படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறாராமா. எஸ்டிஆர் டைரக்ஷன்ல பட்டி தொட்டி எல்லாம் கலக்கின படம் தான் மன்மதன். இந்த படத்துக்கு இப்ப வரைக்கும் மவுஸ் குறையலன்றதை ரீ ரிலீஸ்ல அந்த படம் பண்ண சம்பவத்திலே பார்த்திருப்போம். மன்மதன் படத்தோட பார்ட் 2 தான் எஸ்டிஆர் அவரோட 50th படமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. சிம்பு 50 வந்து மன்மதன் 2 இருக்கலாங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அந்த சிம்புவே இயக்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த படம் தான் 50th படமா இருக்கணும்னு விடாப்புடியா இருக்கிறாராமா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தனுஷ் தான். பிகாஸ் தனுஷ் அவரோட 50th படத்தை அவர் எதை டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. போட்டி போடுற சிம்பு இதுலயும் ஒரு கை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. சீக்கிரமாவே ரெண்டு பேரோட 50th படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ ரெண்டு பேரும் போட்டி போட்டு 50th படத்துல அலற விடுறாங்களா இல்ல அழ விடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஆரோக்கியமான போட்டி இருந்தா அதுவே நம்மள நல்லா மோட்டிவேட் பண்ணும். நம்ம டயர்டானாலும் துவண்டு போய் உட்கார்ந்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஓட வைக்கும். அதே மாதிரிதான் சிம்பு அண்ட் தனுஷ் ரெண்டு பேருக்குள்ளயும் அப்பத்துல இருந்து இருக்க போட்டி தான் இன்னைக்கு அவங்கள டாப் ஹீரோ லிஸ்ட்ல உட்கார வச்சிருக்கு. சோ இதே மாதிரி போட்டி போட்டி இன்னும் நம்மளுக்கு நிறைய நல்ல படங்களை கொடுக்கணும்னு விஷ் பண்ணிக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் மறக்காம லைவ் டெமோக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ